ஒரு காதலன் காதலிய நான் அவனை காதலிக்கிறேன் சொல்றது அது ஒரு பாவம். ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட நான் அவனை ரொம்ப லவ் பண்றேன்டான்னு சொல்றது ஒரு பாவம். ஒரு பக்தன் இறைவன் இடத்துல இறைவா நான் அவனை நேசிக்கிறையா அவனை காதலிக்கிறையா என்று சொல்லுவது இன்னொரு பாவம். இது இணைஞ்சாதான் பாட்டு வரும். நம்ம ஒரு செய்தி கேட்கும்போது கூட அந்த பிரசங்கருடைய அபிஷேகத்தை குறித்து கவனமா இருக்கணும், அவருக்குள்ள என்ன ஆவி இருக்குங்கிறது கவனமா இருக்கணும். ஆனா அதை விட அதிக முக்கியமானது இந்த பாட்டு யார் எழுதுனா அவங்க ஸ்பிரிட் என்ன சொல்ல, தேவ ஆவினால எவப்பட்டு எழுதுனாங்களா அசுத்த ஆவினால எவப்பட்டு எழுது, என்ன ஆவி அவங்களை ஏவிச்சது, இல்ல அவங்க மனுஷ ஆவினால எவப்பட்டு எழுதுனாங்களா, எழுதுனவங்க யாரு, அவன் தேவ ஆவினால எழுதப்பட்டானா? நீங்கள் தேவனோடு கூட எழுந்தது உண்டானால், கொலோசியர் 3:1, அதனுடைய பொருள் நீங்கள் ஞானஸ்நானம் திருமுழுக்கு எடுத்தது உண்டானால். தொடர்ந்து ஒரு சில காரியங்களை கவனிச்சுட்டு வர்றோம். நீங்கள் தேவனுடைய வலது பாஷத்தில் உள்ள மேல் ஆணவைகளை தேடணும், ரெண்டாவது பூமிக்குரியவர்களை அல்ல மேல் ஆணவைகளை நாடணும். நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றவங்கன்னா விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் பொருளாசை இதை வந்து உங்கள் வாழ்க்கையில் அது உண்டு பண்ணுற அவயவங்களை செயலற்று போக பண்ணணும், மாற்றிஃபை பண்ணணும். அது மாத்திரமல்ல, 4வது பார்த்தோம் தம்பி, கோபம் மூர்க்கம் மற்றவங்களுக்கு கெடுதல் வரணும்னு நினைக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் அதனுடைய பேர் முதலாக நமக்குள்ளே காணப்படக்கூடாது. 5வது பார்த்தோம், ஒருவருக்கொருவர் இந்த காரணத்தை கொண்டு பொய் சொல்லக்கூடாது. அதில் சில பொய்யை பற்றி உள்ள சில தாற்பரியங்கள் உங்களுக்கு விளக்கலாம். ரொம்ப சாதாரணமாக பொய் சொல்கிறேன், ஏன் லேட்டு ஒரு பொய், ஏன் வரல ஒரு பொய், நம்ம ஆஃபீஸில் நம்முடைய வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள சாதாரணமாக பொய் சொல்கிறோம். பிசாசு பொய்க்கு பிதாவாக இருக்கிறான், பொய் சொல்கிற எல்லாரும் பிசாசினுடைய பிள்ளைகள். பிரியமான பொய்யில் உள்ள ஒன்று, வெளி பார்வைக்கு ரொம்ப தேவ பக்தி உள்ளவங்க மாதிரி இருந்து உள்ள தேவ பக்தி இல்லை என்றால் அதுவும் ஒரு பொய் தான் என்று பார்த்தோம். சில வேளைகளில் மனசாட்சியில் சூழ்ந்தவர் அவங்க சொல்கிறது பொய்ன்னே அவங்களுக்கு தெரியாது, நான் பொய் சொல்கிறேன்னு எனக்காக தெரியணும், தான் பேசுகிறது பொய் என்ற உணர்வு கூட இல்லாமல் பொய் பேசுவார்கள். மனசாட்சியில் சூடுண்டவர்கள் பிரியமானவர்களே, பொய்னா வேறு ஒன்றும் இல்லை, உள்ளதை உள்ளதுன்னு சொல்லாமல் இல்லதை இல்லது என்று சொல்லாமல் மாற்றி சொல்கிறது, இல்லைன்னா சொல்லும்போதே ரொம்ப ஞானமாக ஆமாம் ஆமாம் அல்ல அல்ல ஆம் என்றும் அல்ல என்றும் சொல்கிறது பார்த்தோம். பொய் சொல்கிறது மற்ற காரியங்கள் குறித்து பொய் சாட்சி சொல்கிறது, எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது நான் பார்க்கவே இல்லை யார் உடைச்சான்னு தெரியாது நான் அவன் உடைக்கலை என் பையன் உடைக்கலை எனக்கு தெரில, ஒரு பொய்யாக சாட்சி சொல்லுவது. அதே போல் ஊழியத்திலேயும் கர்த்தர் சொல்லாமல் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான பொய். பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். பிரியமானவர்களே, 6வது, பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் கலைந்து போட்டு
ரட்சிக்கப்படாமல் ஒரு மனுஷன் என்ன எப்படி இருப்பானோ, என்ன யோசிப்பான், என்ன செய்வான், அதே போல் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம செய்யக்கூடாது. அது பழைய மனுஷன். நம்ம என்ன செய்யணும், ஏழாவது பார்த்தோம், நம்ம சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பான ஒரு புதிய மனுஷன். ரொம்ப அழமான காரியம், என்னை பார்த்தால் தேவனை பார்த்தால், என்னோடு பழகினால் நீ தேவனோடு பழகினாய் என்று அர்த்தம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பான ஒரு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் பார்த்தோம். எட்டாவது, பிரியமானவர்களே, ஆதலால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி பிரியமல் ஒருவர் வேல் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த மன்னிப்பை குறித்து கடந்த வாரம் நம்ம மிக தெளிவாக பார்த்தோம். எப்படி மன்னிக்கணும், நமக்கு மற்றவங்க நம்ம பேரில் ஒருத்தர் குறை இருந்தால் என்ன பண்ணணும், நமக்கு மற்றவங்க பேரில் குறை இருந்தால் என்ன பண்ணணும், அவங்கள ஆதாயப்படுத்தி கொள்ள என்ன பண்ணணும், எப்படி மன்னிக்கணும், எத்தனை தரம் மன்னிக்கணும், எப்படி மனப்பூர்வமாக மன்னிக்கணும், அப்படி எல்லாம் சொல்லி அநேக தாற்பரியங்கள் மன்னிப்பதை பற்றி உள்ள தாற்பரியங்களை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். நல்ல ஒரு அருமையான தம்பி வந்து கேட்டாங்க, சரி நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன், அவங்க மன்னிக்கலைன்னா எனக்கு தேவ சமூகத்தில் அது மன்னிக்கப்படுமா? I ask for forgiveness. That offended person is not forgiving me. பிரியமானவர்களே, ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. அவர் செய்தியை நல்லவர் கூர்ந்து கவனிச்சிருக்கிறார். நான் சொல்லாத ஒரு குறிப்பு, நான் மன்னிப்பு கேட்குறேன், அவங்க மன்னிக்கலைன்னா என்ன பண்ணுறது, என் பேரில் ஒருத்தருக்கு குறை இருக்கு என்று தெரிந்தால் பிரியமானவர்களே அவங்களோடு ஒப்புரவாக வேண்டும், ரெக்கன்சைல் ஆக வேண்டும். நம்மால் கர்த்தருக்குள்ளாக நம்ம லேண்ட மட்டும் என்ன காரியத்தில் அவங்களை அஃபெண்ட் பண்ணமோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ண பார்க்கணும். எவ்வளோதான் நம்ம முயன்று அவங்க மன்னிக்க மறுத்தார்கள் என்றால் அவர்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. ஆனால் வெறுமை சாரி அப்படின்னு சொல்கிறதுனால இல்லை, எதுனால நம்ம அவங்கள அஃபெண்ட் பண்ணோம், எதுனால நம்ம அவங்கள அஃபெண்ட் பண்ணோம், ஹவு கேன் தட் பி கரெக்டட், அது எப்படி கரெக்ட் பண்ணலாம், அதான் ரெக்கன்சிலியேஷன் என்று போன வரம் நான் தப்புன்ட்டேன் தெரிவிச்சுக்கோங்க. அது இல்லை, யூ ஷுட் ரெக்கன்சைல், ஒப்புரவாக வேண்டும். அதனால் அவங்க மனதில் உள்ள அந்த பாரம் தாங்கம் நீங்குவதற்கு உங்களை எல்லாம் முயன்ற முயற்சிகளை செய்யுங்க. எல்லாம் செய்தும் அவங்க மாறலை என்றால் அது அவங்களுக்கும் கருத்திற்கும் உரியது. ஆனால் நீங்கள் வெறுமே ஜஸ்ட் நாட் சேயிங் சாரி, அவங்க உங்களை மன்னிக்க வேண்டுமானால் யூ மஸ்ட் ரெக்கன்சைல் வித் தட் பர்சன், அவர்களோடு கூட நீங்கள் ஒப்புரவாக வேண்டும். கர்த்தர் நல்லவருடைய கிருபை இரக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, எப்படி நம்ம மன்னிக்கணும் அப்படிங்கிறத குறித்தும் நம்ம அன்றைக்கு கவனித்தோம். இப்போ எட்டாவது குறிப்புக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். 14 வசனம் வாசிங்க. இவை எல்லாவற்றின் மேலும், இவை எல்லாவற்றையும் அபவா மேலானவைகளை தேடுறோம், மேலானவைகளை நாடுறோம், விசிட்டர் அஃபெக்ஷன் விபச்சாரம் வேசித்தனத்தெல்லாம் விட்டுட்டோம், கோபம் மூர்க்கத்திலிருந்து கூட விலகிட்டோம், பொய் சொல்லாமல் இருக்கிறோம், மற்றவங்களை மன்னிச்சிட்டோம், ஒரு தெய்வ சாயலாக நடக்க நினைக்கிறோம், இவை எல்லாவற்றின் மேல் அவள் ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் இஃப் வி ஆர் ரிசன் வித் கிரைஸ்ட் அபவ் ஆல் தீஸ் திங்ஸ் இன்னும் சில காரியங்கள் இருக்கு. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய, அது என்ன பூரண சர்க்குணத்தின் கட்டு அப்படின்னா, பிரியமானவர்களே எல்லாவற்றையும் பைண்ட் பண்ற ஒரு ஃபேக்ட், இது எல்லாவற்றையும் பைண்ட் பண்ற ஒரு ஃபேக்ட், இல்லை எல்லாம் லூஸ் லூஸாக போயிடும்.
இன்றைக்கு சிலர் இருக்கிறாங்க, நாங்கள் பூமிக்குரியவர்களை தேட மாட்டோம், மேலானவர்களை தேடுவோம், நாங்கள்லாம் சியோ, நாங்கள்லாம் மனபாட்டி, நாங்கள் ரொம்ப மேலானவர்களையே தேடுவோம், பூமிக்குரியவர்களெல்லாம் நாங்கள் தேட மாட்டோம். உண்மைதான், உண்மைதான். ஆனால் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு இருக்கா? அப்போ என்னுடைய இந்த டிவைன் நேச்சர், இல்லைன்னா ஹோலி நேச்சர், இதை சிந்தாம செதறாம பார்ப்பதே அன்பு. அன்பு இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லை, அன்பு இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் வசனத்தை கீழ்படிஞ்சிட்டேன், நான் வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணிட்டேன், நான் வந்து மியூசிக் எடுத்துட்டேன், நகையை எடுத்துட்டேன், குட் குட். அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே. பிரியமானவர்களே, ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் எடுத்த ஞானஸ்நானம் ஒரு ஜீரோ, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றிட்டீங்க, பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க, ரெண்டு ஜீரோ. தசம கோயிலுக்கு உறந்தா வர்றீங்க, மூணு ஜீரோ. தசம பாகம் காணிக்கெல்லாம் கொடுக்குறீங்க, நாலு ஜீரோ. ஊழியத்துக்கெல்லாம் போகிறீங்க, விபிஎஸ்லாம் டீச்சராக வாலண்டியரெல்லாம் வந்து பணி செய்கிறீங்க, ரொம்ப சிரமப்பட்டு நல்லா செய்கிறீங்க, இன்னொரு ஜீரோ. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய சரீர பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க, இன்னொரு ஜீரோ. ஞானஸ்நானம் ஒரு ஜீரோ, அபிஷேகம் ஒரு ஜீரோ, நீங்கள் ஊழியம் செய்கிறது ஒரு ஜீரோ, காணிக்க தர்ப்பம்பாவம் கொடுக்கறது ஜீரோ, சபாக்கியத்தில் இருக்கிற ஜீரோ, எல்லாம் ஜீரோ தான். எல்லா ஜீரோடைய இன்டகிரேஷன் கூட்டு ஜீரோ தான், ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ. அந்த எல்லா ஜீரோக்கு முன்னால் அன்பு அப்படிங்கிற ஒன்றை வச்சுருங்க, அன்புக்கு வேல்யூ ஒன்று. இந்த அன்புன்ற ஒன்றை வச்சுருங்க, உங்கள் எல்லா ஜீரோக்கும் மதிப்பு வந்துடும். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் நான், எங்கள் அம்மாட்ட, அப்பாட்ட, கணவன்ட, மனைவிட்ட, பிள்ளைகள ஆஃபீஸில் எல்லாத்தையும் அன்பாக இருக்கேன்னா, ஞானஸ்நானம் எடுத்து வாழ்க்கையில் விழப்படிய மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஞானஸ்நானத்துக்கு ஒரு பைண்டிங் ஃபேக்டரே அன்பு. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு அன்பு இல்லை அப்படின்னா, அப்போ இந்த ஞானஸ்நானத்தினால என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், அந்நிய பாஷை பெற்றுட்டேன், ஜீரோ. மன்னித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் மன்னிப்பாராக, ஜீரோ. அந்நிய பாஷை பேச்சு காலிட்டு பல கல்லை போட்டு குலுக்கிற மாதிரி கடப்பட கடப்படான்னு ஒரு சத்தத்தை எழுப்பிட்டு மற்றவர்கிட்ட பேசும்போது அன்பு இல்லை. கணவன்கிட்ட பேசும்போது, மனைவிட்ட பேசும்போது, பிள்ளைகள்கிட்ட பேசும்போது, பெற்றோர்கிட்ட பேசும்போது, உறவுகள்கிட்ட பேசும்போது, உடன் பணி செயலிடத்தில் பேசும்போது அன்பு இல்லை என்றால் உன்னுடைய அந்நிய பாஷையினுடைய விலை என்ன? ஜீரோ. ஆனால் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டேன், அன்பு இருக்கு என்று சொன்னால் உன் வேல்யூ ஹண்ட்ரட் ஆயிடுச்சு, வேல்யூ ஹண்ட்ரட் ஆயிடுச்சு. நல்ல சபா ஐக்கியம் இருக்கு, வேல்யூ தௌசண்ட் ஆயிடுச்சு. அன்பு இருக்கு, காணிக்க கொடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், சபா ஐக்கியம் இருக்கு, நல்லா ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், உன் வேல்யூ தௌசண்ட், டென் தௌசண்ட். நல்லா ஊழியம் செய்கிறேன், வேல்யூ லேக்ஸ். அந்த அன்பு என்ற ஒன்று மாத்திரம் முன்னால் இருக்கும் என்று சொன்னான். பெரிய மனதில் வெள்ளை கொடுத்துறேன், நகையெல்லாம் கழட்டிட்டேன், கர்த்தருக்காக வாழ்கிறேன், கோயிலுக்கெல்லாம் போகிறேன், வெந்தயம் கொத்தமல்லாம் எண்ணி தசம பாகம் வச்சிடும், ஒரு பைசா குறைய கொடுக்க மாட்டேன். அன்பு இல்லை, குடும்பத்தார் இடத்துல அன்பு இல்லை, உடன் பிறந்த இடத்துல அன்பு இல்லை, அண்ணன் தம்பிட்ட அன்பு இல்லை, ஜீரோ ஒன் வேல்யூ. ஞானஸ்நானம் பிரதிஷ்டை ஒன்றுக்குமே வேல்யூ கிடையாதுங்க, ஒன்றுக்குமே வேல்யூ கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நெகட்டிவ், ஞானஸ்தான் எடுத்து எப்படி இருக்கான் பாரு, குடும்பத்தில் ஒரு அன்பு இல்லை. இப்போ சார் கோவில் கோவிலுன்னு போகிறான், நாங்கள் தான் நாங்கள் தாங்கிறான், ஜீவியத்தை பாரு இப்படி இருக்கு, விஷம் பண்ணுறாரு, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க மேலே ஒரு பாசம் இல்லை, ஒரு சுபாவப்படி உள்ள பாசம் இல்லை. சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்கல்ல. அப்போ நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாமே வேல்யூ சேர்ப்பது அந்த அன்பு. அந்த அன்பு இல்லாவிட்டால்
எல்லாமே எம்டி, சும்மா ஜால்ரா தான், சும்மா ஜால்ரா தான். அதான் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்க. ஒரு ஆழமான காரியம் நேரம் எடுக்க முடியவில்லை. தமிழில் கூட அன்பு, நேசம், பாசம், காதல், வாஞ்சை இப்படி நிறைய சொற்கள் இருக்கு. ஆங்கிலத்தில் பொதுவாக எல்லாத்துக்கும் லவ் லவ் லவ்ன்றவாங்க. பிரியமானவர்கள ஒரு காதலையும் ஐ லவ் தருமாங்க, மனைவியும் ஐ லவ்ம்பாங்க, அந்த வீட்டில் இருக்க நாயும் ஐ லவ் தட் டாக்ம்பாங்க, அந்த காரையும் ஐ லவ் தட் காரும்பாங்க. கிரேக்கத்தில் லவ்வுக்கு, நம்ம ஆங்கிலத்தை சொல்கிற லவ்வுக்கு அநேக சொற்கள் உண்டு. தமிழில் இருக்கிறது போல் முக்கியமான மூன்று சொற்கள். ஒரு சொல் ஈராஸ், ஒரு தியேட்டர் கூட ஈராஸ் என்ற பேரில் இருக்கு. ஈராஸ், ஈராஸ் என்று சொன்னால் காதல், தமிழில் காதல் என்று சொல்லலாம். ஆண் பெண் உறவு நிமித்தமாக வருகிற ஒரு ஈர்ப்பு, அது நல்ல காதலாக இருக்கலாம், கள்ளக்காதலாக இருக்கலாம், ஆண் பெண் உறவு நிமித்தமாக வருகிற ஒரு ஈர்ப்பு, அதை லவ்னு சொல்றோம். அதான் ஈராஸ், தமிழில் காதல். கணவன் மனைவி என்ற உறவில் வருமானால் நல்ல காதல், கணவன் மனைவி என்ற உறவு இல்லாமல் ஒரு ஆண் பெண்ணுக்குள்ளாக ஒரு ஈர்ப்பு இருக்குமானால் கள்ளக்காதல். ரெண்டாவது ஃபைலோஸ், அதில் என்ன, நம்ம ஃபிலாசபி என்ற சொல்லை பார்க்கிறோம், ஃபிலமோன், ஃபிலிப்பியன்ஸ், இதெல்லாமே இந்த ஃபைலோ என்ற சொல்லிருந்து வருது. ஃபைலோக்கு தமிழில் எனக்கு பிரியம், நேசம். இந்த ஃபைலோஸ் என்ற சொல் எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஃபிலாசபி, சோஃபி என்றால் பெர்ஃபெக்ஷன் ஆர் கம்ப்ளீட்னஸ் பியூட்டி. ஃபிலாசபி என்றால் அந்த பெர்ஃபெக்ஷன் மேலே, அந்த விஸ்டம் மேலே, இல்லாட்டால் அந்த பியூட்டி மேலே எனக்கு பிரியம், ஃபிலோசோஃபியா. பிரியமானவர்களே, எனக்கு கணக்கு பிடிக்கும். இங்கே நிறைய பேருக்கு கணக்கு அப்படின்னா கசக்கும், எனக்கு கணக்கு பிடிக்கும், எனக்கு அல்ஜிப்ரா ரொம்ப பிடிக்கும். நம்ம அருமையான பிள்ளை டேவிட் ராஜ் இருக்காங்க, அவங்கிட்ட ஐயோ கணக்கா, அந்த மாதிரி ஒரு அருமையான சப்ஜெக்ட் உண்டா, ஏன்னா ரொம்ப படிச்சிருக்காங்க கணக்கில். நிறைய பேருக்கு அல்ஜிப்ரான்னா அது கோப்ரா இல்லைன்னா காப்ரா. அதான் அந்த எனக்கு பிடிக்கும், அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை எனக்கு பிடிக்கும், அந்த பிள்ளை கீழ்படியவே மாட்டேன் எனக்கு பிடிக்காது. இன்னொன்று இருக்குது அகப்பையோ. நம்ம வேதத்தில் இந்த ஈராஸ் என்ற சொல், அந்த கிரேக்க சொல் பயன்படுத்தப்படவே இல்லை. அந்த காதல் அந்த சொல் வேதத்தில் பயன்படுத்தப்படவே இல்லை. ஃபைலோஸ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதிகமாக தமிழில் அன்பு அன்பு என்று வருகிற இடத்துல எல்லாம் பயன்படுத்தப்பட்ட சொல் அகப்பையோ. அகப்பையோ என்பது எனக்கு அது பிடிக்கி பிடிக்கல என்று அல்ல, என்னுடைய நேச்சர் அன்பாக இருப்பது. இந்த பையன் கெட்ட பையன், ரொம்ப என்னை வேதனைப்படுத்துகிறான், அவன் மேலேயும் நான் அன்பாக இருக்கேன். இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை, எனக்கு எல்லாம் செய்கிறான், அவன் மேலேயும் அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பு நல்லா டோட்டலி இண்டிபெண்ட் ஆஃப் தட் பர்சன். அவன் நல்லவனா கெட்டவனா எனக்கு பிடிக்குமா பிடிக்காத அல்ல, என்னுடைய நேச்சர் அன்பாக இருப்பது. ரொம்ப அழமான ஒரு சொல். இயேசு உயிர்த்திருந்த இயேசு பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என் மேல அன்பா இருக்கியான்னு கேட்டார். பேதுரு சொன்னா அவன் நேசிக்கிறான். ரெண்டாவதுலையும் கேட்ட, நீ என் மேல அன்பா இருக்கியா, அவன் மேல பிரியமா தான் இருக்கான் ஆண்டவர். ஆண்டவர் லாங்குவேஜ மாத்திட்டார். மூணாவது தடவை, நீ என்ன நேசிக்கியாப்பான்னு அந்த அகப்பு என்ற சொல்ல மாற்றி ஃபைலோஸ் என்ற சொல்ல பயன்படுத்தினார். உடஞ்சிட்டான் ஐயா, எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீர் ஐயா, உங்க மறுதளிச்சது உமக்கு தெரியும், தூரமா உண்மை பின்பற்றது உமக்கு தெரியும், சிலுவையில் நீங்க தொங்கிக்கிட்டு இருக்கும்போது
நாம விட்டுட்டு போயிட்டேங்கிறது நமக்கு தெரியும். நீ உயிர்த்தெழுந்து உங்க வெளிப்படுத்தின பிறகு கூட அங்கே அப்போ மீன் பிடிக்க போகலாம், பழைய வேலைக்கு போகலாம், நானும் போவேன், என் கூட பத்து பேரை நாலு பேரை கூட்டிகிட்டும் போயிட்டேங்க, எல்லாம் உமக்கு தெரியும் ஐயா, நேசிக்கிறேங்கிறது உமக்கு தெரியும் ஐயான்னு கதறினான். அதுதான் அகப்பையனுடைய ஆழம். எல்லா சூழ்நிலையிலையும் இந்த பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை உயிர்த்து நீங்க ஞான ஸ்நானம் பெற்றது உண்டானால், if you are risen with Christ, if you are baptized with all your credentials, I am baptized, I receive the Holy Spirit, I speak in tongues, I get a good church fellowship, I pay my tithes and offerings regularly, and the tithes selavalikkama na oru paisa kuda edukka maten, yan selavukaga oru paisa kuda na edukka maten, romba nalladhu, ரொம்ப நல்லது. பிரியமானவர்களே, ஜெபித்து அந்த டைத்தை எடுத்து வைக்காம சம்பள காசை எண்ணி பார்த்தது கூட கிடையாது. சம்பளம் கொடுப்பாங்க, சரியா இருக்கான்னு எண்ணி இருந்தாலும் இருக்கட்டும் போது, முதல்ல அந்த காசை தொட்டா தசம பாகத்தை எடுத்து வச்சிடணும். தசமபாகத்தை எடுத்து வச்சுட்டு தான் மற்ற செல்லு இருக்கீங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நம்ம சகோதர உண்மையாகவே இந்த அன்புங்கிற அந்த சர்க்குணம் நம்ம அநேகருக்கு உண்டு. அதற்காக நான் என்னை தாழ்த்தி கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன். ஆனால் விளங்கி கொள்ளுங்க, எல்லாம் இருந்த அன்பு இல்லைன்னா ஜீரோ ஜீரோ ஜீரோ. 15வது வசனத்துக்கு வருவோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. பிரியமானவர்களே, 10வது the 10th point, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்தது உண்டானால் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவது. அது எப்படிங்க? ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, தயவுசெய்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் போகிறது சரியா தப்பா, நான் செய்கிறது சரியா தப்பா, எது தேவ சித்தம், எப்படி அறிந்து கொள்வது, நான் அப்படி உடுத்துறது சரியா தப்பா, எது தேவ சித்தம், எப்படி நான் அறிந்து கொள்வது, ஹவு ஷல் ஐ நோ இட். தேவ சமாதானம் இருதயங்களை ஆழக்கடவுது. அந்த ஆழக்கடவுது அப்படிங்கிறது லெட் த பீஸ் ஆஃப் காட் ரூல் ஓவர் யுவர் ஹார்ட். அப்படின்னா உங்கள் ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ண கடவுது என்றல்ல, அது ஒரு அருமையான கிரேக்க சொல். குறிப்பாக பிரியமானவர்களே, கிரேக்க விளையாட்டு போட்டிகளில் பவுல் அவர் பெரிய விளையாட்டு வீரனாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். விளையாட்டு போட்டிகளில் பயன்படுத்துகிற அநேக சொற்களை அவர் பயன்படுத்துகிறார். விளையாட்டு போட்டிகளில் பயன்படுத்துகிற அநேக சொற்களை அவர் பயன்படுத்துகிறார். இங்கே சொன்ன சொல் என்ன தெரியுமா? அல்ல, ரொம்ப அருமையான, ரொம்ப அருமையான சொல். பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? லெட் த பீஸ் ஆஃப் காட் பி யுவர் அம்பையர், லெட் த பீஸ் ஆஃப் காட் be the arbiter, let the peace of God be the governor. அதனால நம்ம ஆளுநர் என்ற சொல்ல பயன்படுத்துறோம். சரியா தப்பா எனக்கு எப்படி தெரியும்? எதுல எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கோ, தேவ சமாதானம் இருக்கோ, அது சரி. தேவ சமாதானம் இல்லையா தப்பு. தீர்க்கதரிசனம் வரலாம், யாரோ தீர்க்கதரிசனமாக சொல்லலாம், பைபிளை திறந்து பார்த்தோன்னு ஒரு வசனம் வரலாம், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கைடாக இருக்கலாம். ஆனால் சரி தவறு உங்கள் ஸ்பிரிட்டில் ஒரு பீஸ் ஆஃப் காட், யுவர் த பீஸ் ஆஃப் காட் பி யுவர் அம்பையர். அதுலேருந்து அந்த அம்பையர் இல்லைன்னா ஆர்பிட்டர். ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கு தெரியும், இவரெல்லாம் மூன்று அம்பையர்லாம் வைக்கிறாங்க. கிரிக்கெட்டுக்கு அந்த இடத்துல ஜென்டில்மேன் கேம்னு பேர், கிரிக்கெட்டுக்கு ஜென்டில்மேன் கேம் பேர். ஏன்னு சொன்னால் கிரிக்கெட்டில் மட்டும்தான் அம்பையரே கிடையாது, கிரிக்கெட்டில் அம்பையரே கிடையாது, அதெல்லாம் லார்ட்ஸ் கேம். அப்போ இவன் ஒரு அம்பையர் பத்தாது, ரெண்டு அம்பையர் பத்தாது, மூணு அம்பையர், அப்புறம் கம்ப்யூட்டர் அப்படின்னு என்னமோ போயிட்டுருக்குது. ஏன்னா பணம்,
பணம் அதிகமாக போயிடுச்சு. பிரியமானவர்களே, மற்ற இப்போ ஹாக்கி போடுறதெல்லாம் அம்பேர் சொன்னால் சொன்னது, நோ அப்பீல், நோ அப்பீல். தி ஆர்பிட்டர், இன்னொரு பெட்டர் வேர்ட் ஆர்பிட்டர், இன்னொரு பெட்டர் வேர்ட் கவர்னர், ஹி கவர்ன்ஸ் தட் ப்ரோக்ராம், ரெஃப்ரி, பல சொற்கள் பயன்படுத்துகிறோம். பீஸ் ஆஃப் காட் இஸ் யுவர் ரெஃப்ரி, யுவர் அம்பையர், யுவர் ஆர்பிட்டர். அது வாங்க போகிறேன், பீஸ் ஆஃப் காட் இருக்கா, ரைட், காட் அப்ரூவ்ஸ், எனக்கு ஸ்பிரிட்ல தெரியுது. வெறும் தீர்க்க தரிசனங்களை வைத்து நம்ம போகக்கூடாது. தரிசனங்கள் ஒன்று சுய தோற்றத்தை உடையதாகிராமல், தீர்க்க தரிசனங்கள் நம்ம கைட் பண்ணக்கூடாது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் போது தான் அதனுடைய உண்மை நமக்கு புரியும். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் போது தான் அதனுடைய உண்மை நமக்கு புரியும். பிரியமானவர்களே, இட்ஸ் ஒன்லி கைடன்ஸ். என்னோட ஆண்டவர் பேசினார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், பிரியமாலே ரொம்ப முக்கியமான குறிப்புகளாக வரும். ஒன்று அன்பு, ரெண்டாவது தேவ சமாதானம். 11வது குறிப்புக்குள்ளாக போவோம், வாசியுங்கள் தொடர்ந்து. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களும் ஆயும் இருங்கள். நம்பர் 11 நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இயேசு என்னை ரட்சித்திருக்கிறாரே, நான் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறேன், எனக்கு ரியாலிட்டியை பற்றி ஒரு வெளிப்பாடு வந்திருக்குது, இந்த யூனிவர்ஸை பற்றி நான் புரிஞ்சுக்கிறேன், தெய்வீகத்தை புரிஞ்சுக்கிறேன், நான் ஏன் வாழ்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிறேன், எனக்கு ஒரு தேவ சமாதானம் கிடைச்சிருக்குது, நித்தியத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டதை குறித்து எப்போதும் ஒரு கிராட்டிடியூட் நமக்கு இருக்கணும். இது தெரியாமல் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், தெரியாமல் இந்த பெந்தகோச கோயிலில் போய் சேர்ந்துட்டேன், தெரியாமல் நான் நகையெல்லாம் கழட்டிட்டேன், தெரியாமல் நான் மீசை எடுத்துட்டேன், தெரியாமல் நான் வெள்ளை உடுத்திட்டேன், அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு இந்த வெளிப்பாடு கற்று தந்தார், இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு எனக்கு கற்று தந்தார், இந்த கிறிஸ்துவை நான் பின்பற்ற ஆரம்பித்ததிலிருந்து எனக்கு அப்பதான் புரியாது, இப்போ புரியுது, ஆரிய மாயைக்கு கத்தனை விலைக்கு காத்தார், ஆரிய மாயைக்கு கத்தனை விலைக்கு காத்திருக்கார். பாபிலோன் மகாவேசி, அந்த வேசித்தனத்துக்கு, அந்த பாபிலோனிய உபதேசங்களுக்கு என்னை விலைக்கு காத்துட்டார். பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த ரட்சிக்கப்பட்டனால தானே இப்படி வந்தேன், உள்ள நம்ம சொல்ல யோசிக்கணும், ரட்சிக்கப்படலன்னா நீ குடிகாரண தெருல விழுந்து கிடப்பேன், இதே பிரசவக்கம் பிளாட்ஃபார்மில் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தவங்கள கர்த்தரை தூக்கி எடுத்து குளிப்பாட்டி இன்றைக்கு ஒரு சபையில் வெள்ள உடுத்தி முன்னால் உட்கார வச்சுருக்காரே அப்படின்னு நினச்சா எவ்வளோ பெரிய நன்றி வேணும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிறிஸ்துவ அனுபவத்தை குறித்து பி வித் அ தேங்க்ஃபுல் ஹார்ட், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. அப்புறம் 12வது குறிப்பு, verse 16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. நீங்கள் குறிச்சிக்கோங்க, இங்கே கிறிஸ்துவின் வசனம்னா இயேசு என்னென்னலாம் சொன்னார், மலைப்பிரசங்கத்தில் என்னென்ன சொன்னார், அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி என்னென்ன சொன்னார், அதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதல்ல. இங்கே கிறிஸ்துவின் வசனம் அப்படிங்கிறது கிறிஸ்துவுடைய டீச்சிங்ஸ், கிறிஸ்துவுடைய டாக்ட்ரின். ஆவில எளிமையுள்ளவர்களாக இருங்க, கிறிஸ்துவுடைய ஒரு டாக்ட்ரின், கிறிஸ்துவுடைய ஒரு டாக்டர். பரிசு வேதப்பாட்டிய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. கிறிஸ்துடைய டாக்டர், கிறிஸ்துடைய டாக்டர். பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது விபச்சாரம் செய்யாதிருப்பதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ ஒரு
ஸ்திரீயை இச்சையோடு பார்த்துட்டேன்னா நீ விபச்சாரம் செய்தாயிற்று. கிறிஸ்துவுடைய டாக்டரின் கொலை செய்யாதிருப்பாயாக அவங்க சொன்னாங்க. ஆனால் நீ ஒரு பிரதரை ஒரு ஃப்ரெண்டை முட்டாள் மடையன் மூடை அப்படி ஏதாவது சொல்லிட்டேன்னா நீ நிச்சயமாக எரிநிலையத்துக்கு தான் போவ. கிறிஸ்துவுடைய டாக்டரின் இந்த கிறிஸ்துவுடைய டாக்டரின் உங்களுக்குள்ளே பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. இந்த கிறிஸ்துவுடைய டாக்டரின் உங்களுக்குள்ள பரிபூரணமாக வாசமாயிருக்கிறபடியினால அது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறது. தமிழ் மொழிபெயர்ப்ப கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக விளங்கிக்கணும். அதனுடைய பொருள், த தேவர் டு லேயர் த டாக்டரின்ஸ் ஆஃப் த காஸ்பல் இன் தியர் ஹார்ட்ஸ் அண்ட் மெடிடேட் அப்பான் தம் டு அலவ் தம் டு பி தேர் கைட். இந்த டாக்டரின் உங்கள் வாழ்க்கையை நடத்தும் ஏனால் இஃப் யூ அலவ் தம் டு பி யுவர் கைட், உங்களுடைய வழிகாட்டியாக இருக்க நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் ஆனால், அண்ட் டு எண்ட் இயர் wisely to improve them to the best purpose. அது உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்க பிரியமல்ல வைஸ் பர்சனை மாத்திருங்க அவருடைய டீச்சிங்ஸ். அப்படி நம்ம வைஸ் பர்சனாக மாறுவதற்கு அந்த ஜீசஸ் டீச்சிங் நம்ம ஹார்ட்ல இருக்கும். நம்ம பையிங் செல்லிங் எல்லாமே அவருடைய டீச்சிங்ஸ்குள்ள வந்து என்னுடைய ஃபோக்கஸ் ஹெவன் வேர்ட் எல்லாத்தையும் அனுபவிக்க சம்பூர்ணமாக தராரு. மை பிஹேவியர் பிகம்ஸ் வைஸ். அந்த வேர்ட் என்னை கைட் பண்ணணும். ஜீசஸுடைய டீச்சிங் இன்னொருபடி சொல்லுவேன் என்றால் அப்போஸ்டலிக் டீச்சிங். What Jesus taught the apostles and what the apostles taught the church. Yes, apostles can not solli kodutar. Apostles Yesu can not solli kodutar. Adhu nama irudhayathile nalla vasam aranum. Valiban than vali edanala kaathukolla mudiyum. The vasanam and the teaching, Jesus' teachings. That should be the guiding factor. Adhu nama nadathugira kaaraniyaga irukka vendum. இப்போ முக்கியமான ஒன்றுக்குள்ள போகிறோம். 15வது தொடர்ந்து வாசியுங்கள். பிரசங்கத்தை நான் குறைவாக சொல்லலை, ஆனால் அதையும் விட என்று சொல்ல முடியும். பாடல்கள் ரொம்ப முக்கியமானது. பிரியமானவர்களே, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் சர்ச்சில் நம்ம பாடுற பாட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக கழி கூடுதலாக பொழுதுபோக்காக இருக்க. இன்றைக்கெல்லாம் அன்றைக்கே ஏடபிள்யூ ஜோசர் எழுதினார் வர்ஷிப் ஆர் என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கு வர்ஷிப் என்று சொல்லுகிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆகிடுச்சு. நல்லா அன்றைக்கு ஒரு சிங்கிங் கான்சர்ட் நல்லா ஃப்ளாஷ் லைட்லாம் போட்டு அப்படி மியூசிக் கொடுத்து அப்படி ஒரு டிஸ்கோ ஜாக்கி மாதிரி ஒரு ஜாக்கி அதை லீட் பண்ணி அப்படியே எல்லாரும் பரவசம் அடைந்து கைதட்டி பாடி அப்படியே ரொம்ப நேரம் ஆன பிறகு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் டயத்தில் எல்லாம் காஃபி குடிக்க போகிறோம், வெளியே போய் சுண்டல் சாப்பிட போகிறோம், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ப்ரேயர். பிரியமானவர்களே, ஆனால் ஆவிக்குரிய பாடல் இஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட். அந்த பாடல்ல ரெண்டு காரியம் முக்கியமா இருக்கணும், இல்லைன்னா அந்த கிறிஸ்தவ பாடல் இஸ் வேஸ்ட் 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 வேஸ்ட். என்ன இருக்கணும்? புத்தி சொல்லுதல் இருக்கணும். அந்த பாடலை கேட்கிற வேளையில கேட்கிறவர்களுக்கு புத்தி வரணும். புத்தி வராம
வெறும் போதை வருமானால் அது வேஸ்ட். ஆவிக்குரிய பாடல்கள் நீங்கள் குடும்ப ஜபத்தில் பாடினாலும் சரி, ரெண்டு பேர் சேர்ந்து பாடினாலும் சரி, சபையில் பாடினாலும் சரி, அந்த பாடலில் ஒரு புத்திமதி இருக்கணும். What a friend I have in Jesus. All my sorrows to carry. ஒரு புத்திமதி இருக்கு. Take it to the Lord in prayer. ஒரு புத்திமதி இருக்கு. Do thy friends despise and forsake you. உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரொம்ப அற்பமாக இருந்துச்சு கை, டோன்ட் வரி, டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர். ஒரு புத்திமதி இருக்கு. பாடல் ஒரு உபதேசம் இருக்கு. அப்ப எதற்காக சபையில் பாட வேண்டும்? நீங்க கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் சபையில் நமக்குள்ள அமங் அவர்செல்ஸ் புத்திமதி சொல்லி போதித்து கொண்டு போதித்து புத்திமதி சொல்லுங்க, டீச் பண்ணுங்க, எக்ஸாக்ட் பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க, போதையேற்றாதீங்க, போதையேற்றாதீங்க. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த சங்கீதம் என்று சொல்லுவது எழுத்தின்படியே வேதாகமத்தில் இருக்கிற சங்கீதங்கள், சாங்ஸ், கீர்த்தனைகள் ஏற்றப்பட்ட பாடல்கள். அங்க ஞான பாட்டு என்று பவுல் சொல்லுவது ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையோட கருத்தோடும் ஏற்றப்பட்டதல்ல, ஆவியில் நிரம்பி வருகிற பாடல்கள், ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ், சிங்கிங் பை த ஸ்பிரிட். இப்போ அந்நிய பாஷையில் பாடுறதெல்லாம் நிறைய சபையில் குறைஞ்சி போயிடுச்சு. அந்நிய பாஷையில் பாடுவது சங்கீதங்கள் வேதத்தில் இருக்கிற சங்கீதங்களை பாடுவது சாங்ஸ். கீர்த்தனைகள் என்பது இயற்றப்பட்ட பாடல்கள், பரிசுத்தவான்கள் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அங்க ஞான பாட்டு என்ற தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பது ஸ்பிரிச்சுவல் சாங் என்பது சிங்கிங் இன் தி ஸ்பிரிட், ஆவியில் பாடுவது. இந்த பாடல்கள் ஒருவருக்கு ஒருவர் போதித்தலையும் புத்தி சொல்லுதலையும் கொண்டு வரணும். கிறிஸ்தவ ஆராதனை முறைமையில் தொன்று தொட்டு இந்த பாடல் இருந்திருக்கு. பவுல் சொல்றாரு 1 Corinthians 14:15, 1 Corinthians 14:15, இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன் என்றால் அந்நிய பாஷையோடு நான் ஜெபிப்பேன். என் கருத்து வீணா இருக்கும். நான் அந்நிய பாஷையோடு கூட ஜெபம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். அப்படின்னா ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் எனக்கு இதை செய்யும், இந்த பலவீனத்தை எடுத்து போடும், நான் இந்த ஊழியத்தை ஆசீர்வாதியும் ஜெபம் பண்ணுவேன். நான் அந்நிய பாஷையிலும் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிப்பேன், நான் ஆவியோடும் பாடுவேன், அப்ப ஆவியோடும் பாடுவது என்றால் என்ன? வேகமா பாடுறதா? இல்லை, பாஷையில பேசி பாடுவது. என் கருத்து வேணா இருக்கிற ஆவி பாடுது. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும். What a friend I have in Jesus. பாலைவனத்தின் நீரோடை போல. There is power in the blood of Jesus. கருத்தோடு கூட பாடுவேன். அப்போ பெந்தேகோஸ்தே அப்போஸ்தலர் காலத்திலேயே ஆராதனையில் இல்லாட்டா அவங்க தனி ஜபங்கள்ல தியான வேலைகள்ல பாடுகிற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதுக்கு முன்பாக ஒரு கருத்தை உங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 26:30. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு, அவர்கள் ஹலல் பாடின பின்பு, திருவிழா முடிஞ்ச உடனே அந்த மேலறையில கடைசி பந்தி
இறுதி ராபோச்சனம் முடிந்து அவங்க போகும்போது அவங்க ஹலேல் பாடுறாங்க. பழைய படத்தில் நம்ம வாசி பார்க்குறோம், பாடுகள் குழுவை நியமித்திருக்கிறாங்க, பாடுற ஒரு பழக்கம் இருக்கு. பிரிய மாணவர்களே, நம்ம இந்த ஆராதனை ஸ்தலம் சபை கூடி வர்றதே சொல்கிறோம் இல்லையா, ஆரம்பத்தில் கிறிஸ்தவர்கள் கூடி வந்த இடத்துக்கு பேர் தான் பள்ளி என்ற பெயர் வந்தது. இன்றைக்கும் தோமா இந்தியா வந்தபோது ஏற்படுத்திய சபைகளில் ஒன்று மார்த்தாண்டம், கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது அறப்பள்ளி. அறப்பள்ளிம்பாங்க, அறப்பள்ளி என்றால் பாதிப்பள்ளி என்ற பொருள் அல்ல, அறப்பள்ளி என்றால் அரசன் கட்டி கொடுத்த பள்ளி, அரசன் கட்டி கொடுத்த பள்ளி. விசுவா கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வருகிற இடத்துக்கு தான் பள்ளி என்ற பெயர் வந்தது. இன்னைக்கு நம்முடைய முகமதிய நண்பர்கள் அந்த பள்ளி என்ற பெயரை பயன்படுத்துகிற பள்ளி வாசல் என்று சொல்வீர்கள். ஏன் இதற்கு பள்ளி என்று பெயர் வந்தது என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் கூடி வருகிற இடத்துல பள்ளு பாடினார்கள், பாடினார்கள் பள்ளு என்ற பாட்டு. பாடுறது மாத்திரமல்ல, அங்க வாழ்வியல் கற்றுக் கொடுக்கப்படுற, கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும் என்ற வாழ்வியல் கற்றுக் கொடுக்கப்பட்டபடினாலே பின்னாட்களில் தமிழில் வாழ்வியல் கற்றுக் கொடுக்கப்படுகிற இடங்களுக்கு பள்ளிக்கூடம் என்று பெயர் வந்துச்சு. அங்கே உட்காந்து பாட்டு படிக்கலை, அங்கே வாழ்வியல் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ வாழ்வியல் போய் வெறும் கணிதம் பூகோளம் சரித்திரம் அப்படின்னு சொல்லி ஏதோ கற்றுக் கொடுக்குறாங்க. பள்ளி என்ற பெயர் வந்தது எதனால, இங்க பாட்டு பாடுற பண்ணிக்கிறாங்க, இதான் பள்ளி. இங்க எதுக்கு வர்றோம், நல்லா பாடுறதுக்கு வர்றோம். பிரியமான இந்த பாடல்களை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பிரசங்கத்துக்கும் பாடலுக்குள்ள ஒரு சில வேறுபாடுகளை மாத்திரம் நான் வேகமாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பிரசங்கத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் அந்த சுருதிகளெல்லாம் நாங்கள் சேர்ப்போம். இயேசு நேசிக்கா, இயேசுனை கைவிட மாட்டான் சொல்லும்போது அது பிச்சு ஸ்கேல்லாம் மாறதான் செய்யும். ஆனால் சில அப்படியே மாறாமல் கூட பேசியிருக்கலாம். பாடும்போது கண்டிப்பாக பாடலில் மூன்று காரியம் அமையும், ராகம் தாளம் பாவம். ராகம் தாளம் பாவம் க்யூ, பிரியமானவர்களே, டைமிங் மூட் அந்த ஸ்கேல் அந்த பிச். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு, நான் விக்கிரவாண்டி என்ற இடத்துல ஒரு கன்வென்ஷன் கூட்டம், விழுப்புரத்துக்கு முன்பாக விக்கிரவாண்டி ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசிகிட்டு இருந்தேன். நான் அப்போ வாலிப பையன். அப்போது இப்போ ஆராதனை முடிஞ்சோன்னா ஒரு வயதான ஐயா, நல்ல வயது 60-65 வயது இருக்கும், ஒரு பிராமண இனத்தை சேர்ந்தவர், வெளியே எனக்காக காத்து கொண்டிருந்தேன். நான் கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்தேன், தம்பி உங்களை தான் பார்க்கணும்னு இருந்தது, ரொம்ப நல்லா பேசுனீங்க தம்பி, உங்கள் தமிழ் உங்கள் நடை எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தினார். அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் அந்த கச்சேரி பஜனை அதில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தவர். அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், புதோ எத்தனை சுரம் தம்பி அப்படின்னார். 7 சுரம் அப்படின்னார். ஒரு ஸ்கேல ஏன் 7 சுரமாக பார்த்துருந்தாங்க, லோ ஃப்ரீக்குவென்சி ஹை ஃப்ரீக்குவென்சி, அதை 8 பிரிக்கலாம், 5 பிரிக்கலாம், 6 பிரிக்கலாம், ஏன் 7 பிரித்தாங்க தம்பி அப்படின்னு கேட்டார். தெரியலங்களே அப்படின்னு அது சரிகள் உணர்ந்து அழகாக சொன்னார். ஒரு ஆக்டே, ஒரு சர்ட் அடுத்த சார், 7 பிரிவுகளாக இருக்கு, அது ஏன் 7 பிரித்தாங்க தெரியுமா தம்பின்னு கேட்டார். தெரியலங்க சையா அப்படின்னு. நீங்க பேசுவது கூட அதை நல்லா பயன்படுத்தினீங்க, நல்லா சுருதியோட பேசுனீங்க, ரொம்ப முக்கியம் தம்பி. நம்ம சுருதியோட பேசுறது, அந்த 7 சுருதி எப்படி பிரிச்சாங்கன்னா, ஒரு பிராமணத்தை சேர்ந்தவர் சொல்லுகிறார், இயேசு சிலுவையில் சொன்ன 7 வசனங்களை வைத்து அந்த 7 சுருதிகள் பிரித்தாங்க அப்படின்னு அவர் சொல்லி கேட்டார். இயேசு ஜபிக்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார். அது செயலை தான் சொல்ல முடியும், கத்த முடியாது. பிதாவே உங்களுக்கு மன்னியும்,
அந்த கல்லனை பார்த்து சொல்லணும், அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். இன்னைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பான்னு அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பான்னு அவனுக்கு இருக்கிற நம்பிக்கையும் போயிடும், ஸ்கேல் மாறுது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய், ஸ்கேல் மாறிடுச்சு. பிரியமானவர்களே, வெற்றி முடிச்செல்லாம் வேலையெல்லாம் முடிச்சா என்ன நோக்கத்தில் அனுப்பி எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, முடிந்தது. அது என்ன ஸ்கேல்? டாடி ஐ கம் பேக் டு யூ. பிதாவே, உங்களுடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிதாவே, உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அந்த ஏழு சுரங்களும் இயேசு சொன்ன ஏழு வாக்கியத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுன்னு ஒன்னொன்னு அழகாக சொல்லி காட்டினார். பெரிய மாணவர்களே, ஒரு பாட்டு பாடும்போது அதில் ஒரு சுரம் இருக்கு, ஒரு ரீதம், ஒரு டைமிங் இருக்கு. வந்தே மாதரம் என்று சொல்லும்போது அதில் அந்த டைமிங், ஒரு டைமிங் அப்படியே பக்தி வரும், ஒரு அழோ அப்படின்னு கத்தனா அது அஸ்தாவி வரும். டைமிங் இருக்கு, பாவம். ஒரு காதலன் காதலியன் அவனை காதலிக்கிறேன்னு சொல்றது அது ஒரு பாவம். ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நான் அவனை ரொம்ப லவ் பண்றேன்டான்னு சொல்றது ஒரு பாவம். ஒரு பக்தன் இறைவனிடத்துல இறைவா நான் அவனை நேசிக்கிறையா அவனை காதலிக்கிறையா என்று சொல்லுவது இன்னொரு பாவம். இது இணைஞ்சாதான் பாட்டு வரும். பிரியமானவர்களே, இந்த பாட்டை பற்றி யோசிக்கும் போது யார் இந்த வரி எழுதுனா, லிரிக்ஸ் யாருடையது, அந்த லிரிக்ஸ் என்ன இருக்கு? போதனை இருக்கா, வேத வசனம் இருக்கா, உபதேசம் இருக்கா, என்ன இருக்கு அந்த லிரிக்ஸில்? எழுதுனது யாரு? அதுக்கு ராகம் அமைத்தது யாரு? அதுக்கு மியூசிக் போட்டது யாரு? அவங்க ஸ்பிரிட் என்ன? ஏன்னா பாடலை பாடும்போது ஒரு ஸ்பிரிட் கிரியேட் செய்யும், அந்த ஸ்பிரிட் ரிலீஸ் ஆகும். அந்த ஸ்பிரிட் எதுல இருக்கு? அந்த வார்த்தையில இருக்கு. அந்த வார்த்தையை எழுதினவருடைய ஸ்பிரிட்ல இருக்கு. அந்த ராகம் தாளம் அவ யாரு எழுதுனா, அவளை எப்படி அது கிடைத்தது, என்ன பர்பஸ் எழுதுனாங்க? பிரியமல்ல, அது மாத்திரமல்ல, மூன்றாவது அந்த பாடினுடைய முக்கியமான ஒரு காரியம், இந்த பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே நம்ம மியூசிக் கொடுக்கறது இல்லை. பாட்டு பாடும்போது இட் இஸ் பேக்ட் அப் வித் மியூசிக். கைத்தாளம், தம்புரு, வீணை, இன்றைக்கு கீபோர்ட், கிட்டார்ஸ், வயலின், டைமிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தபேலா, மிருதங்கம், ட்ரம்ஸு, பேடு, என்னென்னமோ பேக்கப் பண்ணுது. அப்போ அதனுடைய எஃபிகசி, அதனுடைய காரம், தன்மை. பிரியமானவர்களே, ஒரு சாதாரண காஃபி குடித்தா கூட தலைவலி போகும், ஆனால் ஒரு தலைவலி மாத்திரையுடைய எஃபிகசி, ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போது எஃபிகசி, அதனுடைய சக்தி. அப்ப பிரசங்கம் கேட்பதை விட ஒரு பாட்டு பாடும்போது அதுக்கு ஒரு மியூசிக் பேக்கப் பண்ணும்போது அந்த எஃபிகசி கூடுது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், நீங்க நான் சொல்றதை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் சொல்ல திருப்பி திருப்பி சில வேலையில் சொல்லுறது நீங்கள் சொல்லுங்கள், பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், எப்பவுமே ஒரு அக்கேஷன். மற்றபடி என்ன, அமைதியாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் பேசிவ் லிசனர்ஸ். நான் ஒருத்தர் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் பேசிவ் லிசனர்ஸ். ஆனால் இப்போ அம்மா பாட்டு பாடும்போது நீங்கள் பேசிவ் லிசனர்ஸ் இல்லைங்க, கச்சேரி கேட்க வரல. அம்மா இப்படி பாடுறாங்க அப்படின்னு கச்சேரி கேட்க வரல, நீங்கள்லாம் பாடுறீங்க. You become a participant.
பிரசங்கம் கேட்கும் போது என்ன எவ்வளோ லிசனிங், ஆனால் பாடும்போது நீங்கள் பாடுறீங்க. எப்படி பேக்கப் மியூசிக் இருக்கு அதே மாதிரி பேக்கப் சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க, ஆனால் எல்லாத்தோட நீங்கள் பாடுறீங்க. ஈஸி அங்கே ஒருமை நம்ம வந்துடும். நான் சொல்கிறேன் ஹவு கிரேட் த வாட்டுங்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க ஹவு கிரேட் த வாட், அதை பின்னால் சொல்கிறேன் ஹவு கிரேட் த வாட். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கலாம், காட் இஸ் ஹவு கிரேட் யூ ஆர் ஓ லார்ட், ஹவு கிரேட் யூ ஆர் ஓ லார்ட். ஈஸி அந்த இடத்துல ஒன்னஸ் வந்துடும், ஈஸி அந்த இடத்துல ஒன்னஸ் வந்துடும். பிரிய மாணவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பிரசங்கத்தையோ ஒரு உதாரணத்தையோ ரெண்டு மூணு தடவை சொன்னால் கூட இது முந்தைய பாஸ்டர் சொல்லியிருக்கார், முந்தையே சொன்னது தானே, திரும்ப திரும்ப அதே சொல்கிறா இருப்பாங்கிறீங்க. ஆனால் ஒரே பாட்டை திரும்ப திரும்ப பாடின அப்படி சொல்கிறீங்களா? ஏ முந்தி பாடின பாட்டு தானே, இதான் பாடியிருக்கோமே அப்படியே சொல்கிறோம். நான் ஒரே பிரசங்கத்தை திரும்ப திரும்ப பண்ண முடியுமா? பண்ணதான் செய்கிறேன். இந்த குறிப்பெல்லாம் எபேஸ்லேருந்து பேசுகிறேன், இப்போ கொலோசியர்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு பாட்டை திரும்ப திரும்ப பாடலாம், திரும்ப திரும்ப பாடலாம். பிரசங்கங்களை ஒரு வேளை அந்த தலைப்பு, அதில் சொன்ன ஜோக்ஸு, அதில் ஏதாவது கணவன் மனைவி கதை ஏதாவது இருந்துச்சுன்னா நினைவு இருக்கும். ஆனால் பாடல் ஈஸிலி ரிமம்பர், அதில் உள்ள முக்கியமான ஆபத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், அதனால் உள்ள பேராபத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். நம்ம ஒரு செய்தி கேட்கும்போது கூட அந்த பிரசங்கருடைய அபிஷேகத்தை குறித்து கவனமாக இருக்கணும், அவருக்குள்ள என்ன ஆவி இருக்குங்கிறது கவனமாக இருக்கணும். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறியணும். ஆனால் அதை விட அதை விட அதை விட அதை விட அதிக முக்கியமானது இந்த பாட்டு யார் எழுதுனா, அவங்க ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட், தேவ ஆவியினால் எவப்பட்டு எழுதுனாங்களா, அசுத்த ஆவியினால் எவப்பட்டு எழுது, என்ன ஆவி அவங்களை ஏவிச்சது, இல்லை அவங்க மனுஷ ஆவியினால் எவப்பட்டு எழுதுனாங்களா? எழுதுனவங்க யாரு? அவன் தேவ ஆவியினால் எழுதப்பட்டானா? சங்கீதத்தை பாடுறேன், தாவீத தேவ ஆவியான் ஏவினார் நம்புறேன். 22 சங்கீதத்தில் சிலுவை காட்சி அப்படியே எழுதுறாரு, அவர் சிலுவையை பார்த்ததில்லை. அன்னைக்கு யார் கையிலையும் காலையும் ஆணி உருவ குத்தி அவர் பார்த்ததில்லை, வெளிப்பட்டு அப்படியே எழுதுறாரு. நீ யார் ஆவியினால் எழுதப்பட்ட பாட்டை பாடுற? அந்த பாட்டை எழுதுறதுக்கு ப்ராம்ப்ட் பண்ண ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட், தேவ ஆவியா மனுஷ ஆவியா அசுத்த ஆவியா, என்ன ஆவி அவனுக்குள்ள இருந்து அந்த பாட்டை ஏற்றிச்சு? பாடலாமா எல்லா பாட்டையும்? ராகம் இருக்கு தாளம் இருக்குங்கிறனால பாடிடலாமா? பாட்டை குத்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யார் அதுக்கு இசையமைத்தா? ஒரு பக்தன் தேவனை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ற இசை என்ன இசை? ஒரு காதலன் ஒரு காதலியை பார்த்து உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லும்போது எப்படி சொல்ல வேண்டும்? இயற்கை வராதா? தயவு செய்த ஊழியக்காரனாக நான் கேட்கிறேன், கெஞ்சிக்க வேண்டிக் கொள்றேன். எல்லா கலிசல பாடல்களையும் தேவ பாடல் என்று நினையாது. எங்கள் பல பாடல்கள் அசுத்தாவினால் எழுதப்பட்டது. உங்க ஆவியில் ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். அது யார் எழுதினது? எந்த பரிசுத்தவான் எழுதினது? எந்த சூழ்நிலையில் அவங்க எழுதினாங்க? அந்த சத்தம் கேட்கணும். ஒரு சர்ச், அந்த சர்ச்சில் ஒரு விற்பனை விழா நடக்குது. எல்லாரும் அவங்க வீட்டிலேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் செய்து கொண்டு வந்து அந்த மிஷினரி ஃபண்டுக்காக இந்த விற்பனை விழா வச்சிருக்கிறாங்க. அந்த சபை போதகருடைய தங்கச்சி அந்த விற்பனை விழாக்கம் ஒன்றுமே செய்ய முடியலை, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க.
ஒரு ஐஸ்கிரீமோ ஏதோ கூட கொஞ்சம் கொண்டும் ஒண்ணுமே செய்ய முடியல. எல்லாரும் அதை கொண்டு வந்து அந்த விற்பனை விழால வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா இருதயம் உடஞ்சி, லார்ட் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையா, நான் கொண்டு வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா என்று சொல்லி அழுது அந்த நொறுங்கின இருதயத்துல ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம் விதவுட் ஒன் ப்ளீ ஐ கம் டு தி லார்ட். இருக்கிற ஒண்ணுமா இருக்க என்னால ஒண்ணுமே கொடுக்க முடியலையே, அர்ப்பணிக்கிறேன் என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பாடின பாட்டு தான் ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம் விதவுட் ஒன் ப்ளீ. டாக்டர் பில்லி கிராஹம் சொல்றாரு, என்னுடைய பிரசங்கத்தினால ரட்சிக்கப்பட்டவர்களை விட இந்த ஒரு பாடலால ரட்சிக்கப்பட்டவர்கள் அதிகமான பேர் என்கிறார். இப்ப சொல்லுங்க, பாடல் முக்கியமா பிரசங்கம் முக்கியமா? எந்த நிலையில எழுதுனாங்க, யார் எழுதுனாயா? உடஞ்ச உள்ள எழுதுன பாட்டு அது. கண் பார்வை போயிடுச்சு, பிளஸர் அஷ்யூரன்ஸ் ஜீசஸ் இஸ் மைன், பெர்ஃபெக்ட் சப்மிஷன், பெர்ஃபெக்ட் டிலைட், வாட் எ ராப்சர் பர்ஸ்ட் பிஃபோர் மை ஐஸ். ஃபன்னி கிராஸ்பி கண் பார்வை இழந்தவங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு பார்வை இல்லையே அப்படின்னு வருத்தமா இல்லையா, எங்களை மாதிரிலாம் உங்களால் பார்க்க முடியலையே? அப்போ அவங்க சொன்ன பதில் தெரியுமா, நம்ம ஃபேனி கிராஸ்பி விழா கொண்டாடி இருக்கோம் நம்ம சபையில். ஃபேனி கிராஸ்பி நம்ம பாடுற அநேக பாடல்கள் ஃபேனி கிராஸ்பி பாடின ஆங்கில பாடல். ஃபேனி கிராஸ்பி சொன்னாங்க, எங்களை மாதிரிலாம் உங்களுக்கு பார்க்க முடியலையம்மா அப்படின்னு கேட்கும்போது, நான் பரலோகத்தை பார்க்குற மாதிரி உங்களால் பார்க்க முடியலையேன்னாங்க. யார் எழுதுன பாட்டு ஐயா, யார் எழுதுன பாட்டு? பிரியமானவர்களே, பரிசுத்தவான்கள், ஒரு மனுஷன் பயங்கரமான கொலைகாரன், யாழ்ப்பாணம் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க, அவனுக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கு, தூக்கில் போட போகிறாங்க. அவன் ஜெயிலில் இருக்கும்போது ஜெயில் உள்ளத்துக்கு போன யாரோ ஒருவர் அவர்கிட்ட இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அடுத்த நாள் தூக்கில் போட போகிறாங்க. அவன் பாடின பாட்டு தான் இயேசு நேசிக்கிற, இயேசு என்னையும் நேசிக்க நான் என்ன மாதவம் செய்தேனோ. ஜெயிலில் தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு முன்பாக இரவில் பாடின பாட்டை நண்பர்கள் பின்னால் அந்த பாட்டை வெளியே கொண்டு வந்தார். யார் பாடினா, என்ன ஆவினால் ஏவப்பட்டு பாடினாங்க, அந்த பாட்டில் பக்தி விருத்தி இருக்கா யோசிக்கணும். பிரியமலை பாடலை கொடுத்து நான் அநேக காரியங்கள் சொல்லணும், நம்ம இப்போ திருப்பந்திக்குள்ளே கடந்து போக வேண்டியிருக்கு. தயவு செய்து சொல்கிறேன், எல்லா பாடல்களையும் பாடாதீங்க, எல்லா பாடலையும் கேட்காதீங்க. அந்த பாடலில் இருக்கிற ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம், வெறும் வேர்ட்ஸ் அல்ல. இந்த நாட்களில் பெரிய மாணவர்களே, தேவ ஆவியினால் ஏவப்படாமல் எழுதியிருந்தால் எந்த ஆவி அவர்களை ஏவி இருக்கும்? வெறும் மனுஷ ஆவியா இல்லை அதை தாண்டி ஒரு அசுத்த ஆவியா? ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறவங்களை எச்சரிக்கிறேன், மரமானது அதன் கனியினாலே அறியப்படும், மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். அவங்களுடைய வாழ்க்கை கனி என்ன, என்ன ஆவி அவங்களுக்குள்ள கிரியேட் செய்து, தயவு செய்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவரை ஒருவர் போதித்து புத்தி சொல்ல கடவும். அந்த பாடல்களுக்கு மிக எச்சரிக்கையாக இருங்க. ஒரு பிரசங்கத்தினுடைய இம்பேக்டை விட, ஒரு பிரசங்கம் உண்டாக்குகிற தாக்கத்தை விட பாடல் உண்டாக்குகிற தாக்கம் மிக 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 அதிகமானது. அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். What a friend we have. என்ன கவலை தான், ஆண்டர்கிட்ட சொல்லு, ஆண்டர் பார்த்துக்கோன்னு சொல்றது இல்லையோ. What a friend I have in Jesus, take it to the Lord in prayer அப்படின்னு பாடுறது இல்லையோ. எவ்வளவோ மைல்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கு.
பிரியமானவர்களே, நல்ல பாட்டு பாட கிருபை உள்ளவங்க நல்ல பாடுங்க. இல்லைன்றாலும் பரவாயில்ல, பெரிய கிருபெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு இருக்கிற தாளந்தோடு கூட பாடுங்க, பரலோகம் மகிழட்டும். அதுக்கடுத்தால் எப்படி நம்ம பாடணும்னு இருக்கு, அதை கச்சிதமானால் வருகிற வாரத்தில் நான் தொடர்கிறேன். இன்றைக்கு ஒரு சில மூன்று குறிப்புகளை முக்கியமாக பார்த்தோம். மூன்று மிக முக்கியமானது. ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலாக பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தெரிந்து கொள்ளுங்க, அதுதான் பைண்டிங் ஃபேக்டர். ரெண்டாவது, நீங்கள் செய்கிற சரியாக தப்பாங்கிறதுக்கு ஒரு அம்பையர், தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆள கடவுது, அம்பையராக இருக்க கடவுது, ஆர்பிட்ரரியாக இருக்க கடவுது. மூன்றாவது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. நீங்கள் பாடுகிற பாட்டில் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, எக்ஸாட்டேஷனாக இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக நம்ம வேண்டிக் கொள்வோம். ஹலோ, கர்த்தருடைய ஆவியானோடு கூட பேசி இருக்கிறோம். பூர்ண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்க. தேவ சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் அம்பையராக, ஆர்பிட்டராக இருக்கட்டும், அதான் ரூல், அதான் ஃபைனல் டிசிஷன். மூன்றாவது, பாடல்கள் பக்தி விருத்தியை உண்டாக்கட்டும், போதிப்பதற்கும் புத்தி சொல்வதற்கும் ஏதுவாக இருக்கட்டும். அந்த கிருபை ஞானத்தின் கர்த்தர் கட்டளையிடுவாராக. நான் ஜெபம் பண்ண, மத்தியில் இருக்க அருமையான தேவனுடைய தாச மிஷினரி ஜான் பால் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். தாவே சோத்திரம்ப்பா, நல்லவரே உங்களுக்கு நன்றி சொல்லுத்துறேனப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே கேட்கப்பட்ட ஆண்டவரே அந்த மெசேஜுக்காக, ஆண்டவரே தேவ வசனத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அன்பு ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே சரியான காரியங்களை ஆண்டவரே நாங்கள் தெரிந்தெடுக்கக்குள்ள ஆண்டவரே கிருபையை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. வருகிற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காரியத்தில் வழி நடத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வசனத்தில் ஆண்டவரே ஆண்டவரே சரியான ஆண்டவரே பக்தி விருத்திக்கு வேதுவான பாடல்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வழி நடத்த கிருபை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தேவ சமாதானம் தேவ சிந்தை எங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே நாங்கள் உண்மை உத்தவமாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை சாட்சியாய் விளங்க கிருபை செய்யும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் வர தடைப்பட்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள்ளையும் தேவ சமாதானம் தேவ சிந்தை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவனை நீர் கிருபை செய்து வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மைமையாமுக்கு செலுத்துகிறேன் என் மெய்ப்பிரச்சரமா இயேசு மூலம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே, ஆமென்.